ரோபோட் கிட்ஸ் வந்து பாருங்க ஏசுவ பற்றி வேத்து பற்றி தெரிஞ்சுக்க போறோங்க ஆளப்போறோம் பாடப்போறோம் இயேசுவின் சமூகத்துல பாவத்தை விட்டு பரிசுத்தமாக மாற போறோங்க ஹே அப்பா அம்மா தம்பி தங்க எல்லாம் வாங்க ஏசுவ பற்றி வேத்து பற்றி தெரிஞ்சுக்க வாங்க ஹே கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவர் வேற வேற ஏரியால இருந்து வந்ததுனால அவர் பேச்சு ஒரு மாதிரிதான் இருக்கும். எப்படி தெரியுமா பேசுவாரு? ஐயா அப்படின்னு பேசுவாரு. வந்துட்டாரு வந்துட்டாரு. ஹலோ சார், ஹலோ சார், வணக்கம் வணக்கம். அவர் தான் நல்லானே, அவர் லாங்குவேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல அவரு. அது மாத்திரம் அவர் கொஞ்சம் கோபக்காரரும் கூட, அடிதடியிலலாம் இன்வால்வ் ஆவாரு. அவர் உங்களுக்கு அதை பண்ணணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாரு, சரியா? அவரு உங்களுக்கு அதுலேருந்து புதுசாக அதை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. ஓகே பசங்களா, தேங்க்யூ தேங்க்யூ, நல்லா உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். பாய் பாய் பசங்களா. ஹலோ பசங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ரகுபத் கிட்ஸ்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எப்பவும் போல நான் உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்கிறாரு. அண்ணா உங்களோட பேரை சொல்றேங்கடா. என்னோட பேரு? என்னடா என் கிட்ட வந்துட்டு என்னோட பேருன்னு கத்துறீங்க? மைக் அங்கதானே இருக்கு. ஓ, மைக் இங்க இருக்குதா? எங்ககிட்ட ரெண்டு மைக் தான் இருக்குது. ஒரு மைக் என்கிட்ட இருக்கு, இன்னொரு மைக் எங்க இருக்குன்னு தெரியல. அதனால தான் அவர் வந்து சொல்றாரு, ஓ இன்னைக்கு கிட்டார் எடுக்க மறந்துட்டேன். எப்படி இன்னும் நான் சொல்லலண்ணே? ஓ, உங்க பேரே சொல்ல, சரி சீக்கிரம் சொல்லுங்க. என் பேரு விஸ்வா. நான் அப்படி இருந்த பேசினா எப்படி நான் கேட்கும்? இங்க வந்து பேசுங்கண்ணா. என் பேரு விஸ்வா. கேட்டீங்கன்னா இவர் பேர் என்னது? விஸ்வா. இவர் எங்கேயாவது பாத்தீங்கன்னா விஷ் வா அப்படின்னு சொன்னா மடிமேல வந்து உட்காந்து பாருங்க. பின்னா பண்றதுன்னு தெரியலையே, கிட்டாருக்கு யாருறது சார்? என்ன சார் நீங்க எங்க ஸ்டூடியோல வந்து நின்னுக்கிறீங்க எப்படி கிட்டார் வச்சுட்டு? மரியாதை இல்லாம பேசினீங்க சார். சார் இருங்க சார். டேய் கம்னிடுறா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற? ஒரு பெரியவங்க சார். சார் ஆமா சார், நீங்க பெரியவங்க தான் சார், தலைலாம் பெருசா இருக்கு சார். சார் இல்ல சார், இல்ல இல்ல சார், நீங்க பண்ணி சார் வாசி காமிக்கிற பாரு, பீஸ் எப்படி வாசிக்கிற பாரு. சார் 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 சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பரா வாசிங்க சார். கலாய்கிறியா சார்? உண்மையில சார் சூப்பரா வாசிங்க சார். ஆமா, உனக்கு யார் இதுக்கு முன்னாடி வாசிப்பா? அது வந்து ஏதோ ராபின் சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளுகிறாரு. இல்ல இல்ல இல்ல, அவருதான் எங்களோட டைரக்டர். உங்களுக்கு தெரியாது நீங்க வேற சூப்பரா நடிக்கிறீங்க வேற. உங்களுக்கு நேரா வந்து ஹீரோ போஸ்ட் தான் போங்க. ஆனா படம் தான் ஓடாது சார். இல்ல சார் ஓடு சார். சரி சார் 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 சார், நீங்க கிட்டார்லாம் சூப்பரா வாசிக்கிறீங்க சார். இல்ல சார், நான் இப்ப நம்ம முன்னாடி பசங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்க நல்ல விஷயம், நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுங்க சார். வணக்கம் 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 சொல்லுங்க சார். இது வந்து என்னன்னா, பசங்களுக்கு நல்ல விஷயம் வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஏசப்பா பத்தி சொல்லி கொடுக்குறோம். ஓ ஏசப்பா, யோ நல்ல விஷயம் சொல்லி. நானா சின்ன புள்ளியாகும் போது யாரும் நல்லது சொல்லி கேட்காம இப்படி ஆயிட்டேன். அதுதான் சாத்தான் எப்படிலாம் நம்மளுக்கு கெட்ட ஆலோசனை கொடுத்து நம்ம மூளைய பிரெயின் வாஷ் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க போறேன் சார். ஐயோ ஏய் கேள்விப்படுறேன்டா. நான் எங்க ஊர் பக்கம் போனேன், ஊட்டாண்டா ஊட்டாண்டா போகும்போது
அங்க சர்ச்சில சொல்லுவாரு பாஸ்டர் சாத்தான் பின்னாடியே வருவான் சிங்கம் போல வருவான் சொல்லுவாரு சார் பின்னாடி வருவான் அதெல்லாம் சரி ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கூட வருவான் ஐயோ சொல்லிக் கொடுத்துடலாம் சார் அந்த ஈ மைனர் ஏதோ குத்திங்களா அது கொடுங்க சார் ஆமா ஆமா ஓ உனக்கு மியூசிக் தெரியுமா நானா வாசிப்பேன் வண்ணத்தை பூசி எண்ணத்தை மாற்றும் ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் ஜீரோ சார் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல அந்த ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றாரா நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க உடம்பு சரியில்லாத ஜொர நேரத்துல அப்படியே பத்துன்னு இருக்கிறீங்க படுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து தம்பி இந்த டேப்லெட் சாப்பிடுப்பா இந்த தண்ணி குடிப்பா சொல்லி சொல்றாரா நீங்களே சொல்லுங்க நீ சொல்றது கரெக்ட் தான் படுத்துல அவர் செம்மையா அடிப்பாரு செம்மையா அடிச்சாலும் அடிக்கிறது தப்பு தானா அது கரெக்டா நீங்களே சொல்லுங்க கரெக்ட் தான் என்னமோ சொல்றியா தெரியும் follow me என்று சொன்னாரே ஏசப்பா ஒருத்தர் தான் சொன்னாரு தைரியமா follow me அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா அவர் எந்த தப்புமே செய்யல அவரை பத்தி நிறைய கத்துக்கலாம் follow me என்று சொன்னாரே ஏசு follow me என்று சொன்னாரே I will never allow never allow Satan in my life இப்போ ஏசப்பா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் I will never follow ever follow Jesus in life Jesus in my life Jesus in my life சூப்பர் 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 நான் குழந்தையா அந்த பாப்பா செம்மையா டான்ஸ் பண்ணி டான்ஸ் சூப்பரா பிச்சு ஓதறோம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது கை குடி கை குடி ஏரியா பக்கம் வா நான் செம்மையா பண்றேன் ஏ குட்டி பசங்களா அது பாரு அண்ணனா செம்மையா ஏ அண்ணா சொல்ற தல எத்தனையோ தல கிட்ட வாசிக்கிறாங்க இந்த மாதிரி ஏசப்பா பாட்டு வாசிக்கும் உள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க வாசிங்கனா ஏசப்பா மட்டும் வாசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியேனா சினிமா பண்ணி வாசிக்கிட்டதல நீங்களே யோசி பாருங்க நீங்க சினிமா பாட்டு வாசிங்கனா அது சாத்தானை ஃபாலோ பண்ற மாதிரி தானே சரி கோவப்பட்ட கூட சாத்தான ஃபாலோ பண்ற மாதிரி தான் சார் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க இருங்க சார் என்ன சார் பத்தி தெரியாது சார் உங்களுக்கு இருக்கு சார் பாய் 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 சார் கலம்பு கலம்பு
சார் சார் என்ன சார் இவ்ளோ கோவப்படுறீங்க சார் இப்பலாம் கோவப்பட்டா சாத்தானை ஃபாலோ பண்ற மாதிரி தான் சார் ஏசப்பா எங்கயோ கோவப்படுன்னு சொல்லி சொல்லவே இல்ல சார் அன்பை தான் காமிக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு நீங்க பாருங்க சார் கோவப்படுறீங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது சார் அவரு கொஞ்சம் அப்படியே சார் காது சொரியல சார் அவரு கொஞ்சம் வந்து மென்டலி சேலஞ்சு சார் தலைய சுத்தி அப்படியே பரவலாம் பரவுது சார் அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கு சார் அவனை ஃபாலோ பண்ணும் நிறைய பேர் ஹீரோ மாதிரியே முடி வெட்டிப்பாங்க ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் போடுவாங்க ஹீரோ மாதிரியே பேசுவாங்க தம்பி ஹீரோ மாதிரி இது தப்பு இல்லையா நல்லா நண்ணா ஹீரோ ஜீசஸ் ஹீரோ மாதிரி இருக்குதுல தப்பு இல்லல்ல ஜீசஸ் ஹீரோ மாதிரி இருக்குறது தப்பு இல்ல ஆமா அப்போ படத்துல வர ஹீரோ மாதிரி இந்த தப்பு படத்துல வர ஹீரோ எங்க நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாரு நீங்களே சொல்லுங்க கரெக்ட் தானா அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் நிறைய பேர் ரசிகர் கூட்டம் ஜீரோ கோழி முட்டை கோழி முட்டை ஜீரோ ஃபாலோ மீ என்று சொன்னாரே இயேசு ஃபாலோ மீ என்று சொன்னாரே அடுத்தது இப்பதான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் சாத்தானா அது சாத்தான் கூட சொல்லிக்கலாம் இல்ல சாத்தான் இன் மை லைஃப் ஓ சாத்தான் இன் மை லைஃப் ஓகே எஸ் தாத்தா கிடையாது சாத்தான் வந்துப்பா வந்துப்பா சாத்தான் இன் மை லைஃப் ஐ வில் எவர் ஃபாலோ யமா எவர் ஃபாலோ எவர் எவர் ஃபாலோ எவர் நல்லா அப்படியே வைராக்கியமா சொல்லுங்க எவர் கிடையாது எவர் எவர்னா எப்பவுமே எப்பவுமே நான் ஏசப்பா தான் ஃபாலோ பண்ணுவேன் ஐ வில் எவர் ஃபாலோ ஜீசஸ் இன் மை லைஃப் சாத்தான் வண்ணத்தை பூசி எண்ணத்தை மாற்றும் ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் ஜீரோ சாத்தான் வண்ணத்தை பூசி எண்ணத்தை மாற்றும் ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் ஜீரோ ஃபாலோ மீ என்று சொன்னாரே இயேசு ஃபாலோ மீ என்று சொன்னாரே ஃபாலோ மீ என்று சொன்னாரே இயேசு ஃபாலோ மீ என்று சொன்னாரே இப்போ I will never allow, never allow Satan in my life. I will ever follow Jesus in my life. Jesus in my life. Jesus in my life, Jesus in my life. Jesus in my life. ஜீசஸ் இன் மை லைஃப் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாகுதா கண்டிப்பா நீங்க ஏசப்பா கூட பேசினதுன்னா அப்படியே ஏசப்பா மாதிரி மாறுவீங்க நீங்க ஏதோ சைனா பாஷை எல்லாம் பேசுங்க அப்படி கிடையாது ஜீசஸ் இன் மை லைஃப் ஜீசஸ் இன் மை லைஃப் ஜீசஸ் இன் மை லைஃப் ஜீசஸ் இன் மை லைஃப் சூப்பர் 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 வராது அப்படி கண்ணு மூட கண்ணு தெரியாத நினைச்சுக்க போறாங்க அப்படியே நீங்க நார்மலா அப்படியே நில்லுங்க கண்ணை மூடி அப்படியே நம்ம மனசுல ஏசப்பா முன்னாடி இருக்கிறாரு நம்ம கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி இல்ல இல்ல நான் பக்கத்துல தான் இருக்கிறான் இங்க கண்ணை மூடி
பசங்களா சொல்லலாமா? நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர், சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர், சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆமா இயேசப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. ஏசப்பா, சில நேரத்தில் சாத்தான் எங்களுடைய இருதயத்தில் நிறைய தப்பான எண்ணத்தை போடுறான், கோபத்தை போடுறான், எரிச்சலை போடுறான், பொறாமையை போடுறான். இதெல்லாம் மேற்கொள்வதற்கு உங்களோட பலத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையிலும் ஏசப்பா நீங்கள் மட்டும் போதும் ஏசப்பா, வேற எதுவும் வேணாம் ஏசப்பா. தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தெரியாதுல்ல இருங்க நான் சொல்லிடுறேன் பசங்க பாவம் ஸ்டேஞ்ச் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்டேஞ்ச். இருங்க சார், சார் நான் சொல்லல சார், அவருக்கு கொஞ்சம் சார் 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 ஸ்டேஞ்ச் இருங்க சார் 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 இருங்க சார் 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 ஒன் சார் சார் ஒன் சார் 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 இருங்க சார் சார் தம்பி யாருக்கு சார் ஃபோன் பண்ணுங்க சார் 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 என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே, யாருக்கு ஃபோன் பண்ண என்ன பசங்களா இப்படி பண்ணலாமா? பாரு, இவ்வளோ நேரம் ஏசப்பை பற்றி நல்லா நானா நான் ரொம்ப சூப்பராக வந்து கவனிச்சாரு கேட்டாரு, ஆனால் இப்போ கெட்ட ஆலோசனை வந்தோன்னே மாறிட்டார். இதே மாதிரி தான் நிறைய இடத்துல நிறைய பசங்க வீட்டில் வந்து பொய் சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து வெளியே விட மாட்டுறாங்க. உடனே இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எதுக்கு வெளியே போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு வரேன், நான் டியூஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி கட் அடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க. தீ ஆலோசனை இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கலாமா? கேட்கக்கூடாதுல்ல. பாரு, நல்லா நான் நல்லா தான் வந்திருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் கெட்ட ஆலோசனை வந்ததுனால திருப்பியும் போயிட்டாங்க. சரி பசங்களா, இன்னைக்கு எது நல்ல ஆலோசனை எது கெட்ட ஆலோசனைன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ஸ்டோரி டைம். ஹலோ பசங்களா. ஹலோ பசங்களா. நான் இவ்வளோ நேரம் எங்கன்னா போயிருந்தீங்க? நல்லா பசங்களாம் பயங்கரமா பாட்டுலாம் கத்துக்கிறாங்க, டான்ஸ்லாம் ஆடினாங்க, ரொம்ப ஸ்டைலா இருக்குங்களா இன்னைக்கு? எதுக்குண்ணே பாத்தீங்களா, இதுதான் வேணாம்னு சொன்னேன். சாரிண்ணா. சரிண்ணா சரிண்ணா, கோச்சுக்காது, முதல்ல அதை எடுத்து அப்படி போடுங்க. எல்லாருக்கும் பொறாம தானா, அது என்ன பண்ண முடியும்? நான் போட்டது வேணாம் வேணாம் வேணாம். என்னண்ணா எது ஏதோ பறக்குது அது? சரிண்ணா சரிண்ணா, நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்ல நானா இதுக்கப்புறம்?
ஐயோ தூக்கி போட்டனே மறுபடியும் மறுபடியும் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கண்ணா அதெல்லாம் வேணாம் நம்ம கதைக்குள்ள போயிடலாம் என்னன்னா வித்தியாச வித்தியாசமான ஐட்டம் எல்லாம் வருது சரி சரி போதும் நம்ம கதைக்குள்ள போயிடலாம் அது வந்து ஸ்டுடியோல எனக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க பாட்டு சொல்லி கொடுக்கும் போது கிட்டார் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் இந்த ஏரியால நல்லான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலை வந்து இருக்கிறாரா அப்படியே அவரு கிட்டார் எடுத்துட்டு வந்து வாச்சாரு நம்ம மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர் இருக்காருல அவர் எப்பவுமே வழக்கம் போல வந்து கொஞ்சம் சேட்டை வந்து பண்ணிட்டாரு கட்டை வச்சு கிட்டார்ல அடிச்சிட்டாரு அவர் கையில வந்து அடிச்சிட்டாரு அதான் இப்போ பிரச்சனை இவங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு உங்களையெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணனை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரு எங்க அண்ணன் இல்ல நம்ம எல்லாருக்குமே அண்ணன் அப்படியா ஆமா அண்ணன் செல்லமா கூப்பிடுறோம் ஆனா வயசு சரி ஓகேண்ணா கடைசியா நான் சொன்ன கதையில வந்துட்டு ஒரு ராஜாவோட பிள்ளைய பத்தி நம்ம பார்த்தோம் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பசங்களா அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்னொரு விஷயம் சொல்ற மாதிரி பைபிள் உள்ள இதெல்லாம் வந்து கதைன்னு சொல்லக்கூடாது உண்மை சம்பவம் ஆமா நீங்க இப்ப ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி பாட்டி வட சுட்ட கதை கிடையாது காக்கா அதை தூக்கிட்டு போன கதை கிடையாது புரியுதுங்களா இது வந்துட்டு பைபிள் நடந்த உண்மையான நிகழ்வு அதை சுருக்கி சொல்றதுனால கதை அப்படின்னு சொல்றோன்றத நான் போன எபிசோட்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உண்மைதானே சரி ஓகே நம்ம போன வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லும் போது ஒரு பெரிய ராஜாவோட பிள்ளைய பத்தி சொன்னோம் அந்த ராஜா யாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ராஜாவா ஒரு ராஜா வீட்டு பிள்ளைய பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஐயோ அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சேனே சரி ஓகே பசங்களா அண்ணா நம்ம ஏன் தொடர்ந்து ராஜா வீட்டு பசங்க பத்தியே பாத்துட்டு வரோம் தெரியுங்களா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா பசங்களா நம்ம ஏன் தொடர்ந்து ராஜா வீட்டு பிள்ளைங்களை பத்தியே பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுங்களா கூட இருக்க எனக்கே தெரியல அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அண்ணா ஏன்னா நம்ம பசங்க எல்லாருமே ஏசப்பா பசங்க தானே நம்ம ஏசப்பா பைபிள் என்ன சொல்லுது அவர் பெரிய ராஜாக்கெல்லாம் ராஜான்னு சொல்றாங்கல்ல சரி ஓகே அப்பா அப்படி இருக்கும்போது ஏசப்பா ஏசப்பா ராஜா திராஜான்னு சொல்லும் போது அவங்க பசங்க ராஜா விட்டு பசங்க தானே ஆமா அப்போ ராஜா விட்டு பசங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து ராஜா விட்டு பசங்க பத்தியே நம்ம பேசிட்டு சொல்றேன் போன வாரம் பார்த்த மாதிரி மனாசை போலவே இப்போ ராஜா அந்த ராஜா பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராஜா பேரு ரெகோபயாம் ரெகோபயாம் சொல்லுங்க அண்ணா நீங்க சொல்லுங்க ரெகோபயாம் அண்ணா ரெகோபயாம் ரெகோபயாம பத்தி பார்க்க போறோம் ரெகோபயாம பத்தி பார்க்க போறோம் முதல்ல அவங்க அப்பாவை பத்தி பாத்துடலாம் அவங்க அப்பா யாருண்ணா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவர் பேரு சாலமோன் ராஜா ஓ அவரா ஆமா சாலமோன் ராஜா வந்துட்டு ஆமா பயங்கர புத்திசாலி பயங்கர பணக்கார ராஜா ஏசப்பா அவருக்கு ஒரு ஸ்பெஷலான பிளஸ்ஸிங்க கொடுத்தாங்க என்ன பிளஸ்ஸிங்னா அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு நிகரான ராஜாவும் இல்ல அதுக்கப்புறமும் எழும்ப போறதும் இல்லன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான பிளஸ்ஸிங் கொடுத்தாங்க தங்கத்தாலானது பசும் பொண்ணு சுத்தமான பொண்ணு அப்பேற்பட்ட ராஜா 11 கோத்திரத்தை அவர் அரசாண்டாரு அதாவது பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 11 நாடு 11 நாட்டுக்கு அவர் ராஜாவா இருந்தாரு ஒரு நாட்டை ஆள்றதே பெரிய விஷயம் அவரு 11 நாட்டுக்கு ராஜாவா இருந்தாரு போன வாட்டி நான் சொன்ன மாதிரியே இந்த ராஜாவுக்கும் வயசாயிடுச்சு வயசானதுனால இறந்துட்டாரு அவர் இறந்த உடனே அவர் பட்டத்துக்கு யார் வரா அவங்க பையன் தான் ஆமா அந்த பையன் பேரு தான் ரெகோபயாம் இந்த ரெகோபயாம் ராஜா வந்துட்டு அப்பா இறந்துட்ட பிறகு அவர் பட்டத்துக்கு வராங்க வந்த உடனே நாட்டு ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் ஒரே குஷி பரா
ஆமா தானே புதுசா ராஜா வந்துட்டாங்க அவரை பார்க்கணும் ஆமா சிக்கன் மட்டன் சொல்லிட்டு ஆமா சாப்பிடுறதுலே இருங்க ஆமா சாப்பிட்டுகிட்டே இருங்க எப்ப பாரு சாப்பாடு நினைப்பேதான் நாட்டு ஜனங்கள்லாம் போயிட்டு அவரை மீட் பண்ணும் அவர்கிட்ட பேசணும்னு ஆசையா இருப்பாங்கல்ல அதே போல ஆமா விஷ் பண்ணுவாங்க அதே போல இந்த 11 நாட்டு ஜனங்க என்ன பண்ணாங்களா ஒண்ணு கூடி பேசிக்கிட்டாங்க ஆமா என்ன பேசிட்டாங்க தெரியுமா இந்த மாதிரி ரகுபயம் ராஜா புதுசா வந்திருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம குறையெல்லாம் சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சாலமோன் ராஜா இருந்தாருல அவர் இருக்கிற காலத்துல ஜனங்களை ரொம்ப வேலை அவங்க வர்றானு நேரம் உழைப்பாங்களாம் ஊக்கமே இல்லாம உழைப்பாங்களாம் இப்ப புது ராஜா வந்த உடனே இவங்க இந்த 11 நாட்டு ஜனங்களும் கூடி பேசிக்கிட்டாங்களாம் இந்த மாதிரி நம்ம ரகுபயம் ராஜாவை பார்க்க போலாம் அவரை வாழ்த்திட்டு நம்ம அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலாம் ஒரு ரிக்வஸ்ட் ஏன்னா புது ராஜா இல்ல இந்த மாதிரி ராஜா ராஜா உங்க அப்பா இருந்த காலத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க ரொம்ப உழைச்சோம் உங்க காலத்திலயாவது நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஆசைப்படுறோம் எங்க வேலை நேரத்தை குறைங்க எங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது ப்ரெஷரா இருக்கும் உடம்பு வலிக்கும் ஆமா இந்த மாதிரி நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லலாம் ராஜா கண்டிப்பா ரிக்வஸ்டே கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அந்த 11 நாட்டு ஜனங்களும் அவரை பார்க்க போறாங்க அப்படி பார்க்க போகும்போது ராஜா கம்பீரமா சேர்ல உக்காந்துட்டு இருந்தாங்க எப்படின்னா கம்பீரமா இது கம்பீரமா மாதிரி ஆனா இதை பாருங்க கம்பீர மாதிரியே தெரியுது கம்பீரமா உக்காந்துட்டு இருந்தாங்க கம்பீரமா தான் இருக்காங்க சரி ஓகே அவங்க அந்த நாட்டு ராஜாவை அவங்க நாட்டு ராஜாவை பார்க்க போறாங்க பார்க்க போகும்போது ரகுபயம் ராஜா கம்பீரமா உக்காந்துட்டு இருந்தாரு இவங்க முதல்ல போனவனே போன உடனேவே ராஜா வாழ்கன்னு வாழ்த்திட்டு ராஜா கேக்குறாங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யாரு கேக்குறா ராஜா கேக்குறாரு ராஜா பேர் என்னது ரகுபயம் கேக்குறாங்க கேக்கும் போது ராஜா ராஜா இந்த மாதிரி உங்க அப்பா இருந்த காலத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க ரொம்ப உழைச்சோம் அதனால நாங்க ரொம்ப மெலிஞ்சு போயிட்டோம் எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எங்களுக்கு ரொம்ப வலியா இருக்கு உடம்பெல்லாம் உங்க காலத்திலேயாவது எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போனாங்க உடனே ராஜா என்ன பண்ணாங்க ராஜாக்கு பின்னாடி இந்த பக்கம் பெரியவங்க இருந்தாங்க இந்த பக்கம் இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க ஓகே அதாவது ராஜா காலத்துல ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆமா ஆமா அவர் எப்படி என்ன இந்த கதையோட தலைப்பே கெட்ட ஆலோசனை தானே ராஜா கிட்ட ஜனங்க ரிக்வஸ்ட் கேட்க போகும்போது ராஜா என்ன சொல்றாருன்னா சரி நான் யோசிச்சு சொல்றேன் நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொன்னாரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஜனங்கள்லாம் ஐ ஜாலி ஜாலி ராஜா நம்ம ரிக்வஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க நல்லதுதான் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உடனே ரகுபயம் ராஜா என்ன பண்ணாங்க எப்பயுமே ராஜாக்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆலோசனை என்னது ஐடியா ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அப்படி இருக்கிற வேலையில இந்த பக்கம் வயசானவங்க பெரியவங்க ஆலோசனை கொடுக்குது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரு கூட வளர்ந்தவங்க இவங்களும் ஐடியா கொடுக்கறதுக்கு இருந்தாங்க உடனே ராஜா என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு ஐடியா ஆலோசனை கேட்டாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டு ஜனங்க வந்து கேக்குறாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு கரெக்டான விஷயம் நீங்க அவங்களுக்கு அவங்க விஷயத்த பண்ணி கொடுங்க அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க ஆமா உங்க கூடவே இருப்பாங்க கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பாங்க அவங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க இவர் என்ன பண்ணிருக்கணும் பெரியவங்க பேச்ச கேட்டிருக்கோம்ல அவங்க பேச்ச கேட்காம சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்ச கேக்குறாங்க பெரியவங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க அவங்க ஒரு அனுபவத்துல இவங்க வயசை தாண்டி அவங்க போயிருப்பாங்க அவங்க ஒரு அவங்களோட அனுபவத்துல சொல்றாங்க ஆனா நம்ம யாருமே பெரியவங்க பேச்ச கேட்கறது இல்ல இப்படிதான் ரகுபயம் ராஜாவும் பெரியவங்க பேச்ச கேட்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் கேக்குறாரு இதே போலதானே நிறைய பசங்க பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லைண்ணே கேக்காதீங்க
என்ன ஸ்டூடியோல பாதுகாப்பே இல்ல, யார் யாரோ வராங்க, தலையில ரெண்டு அடி அடிச்சுட்டு போறாரு, கேட்கவே மாட்டீங்க ரெண்டு பேரும். அதனால ஏசப்பா பாதுகாப்பா இருக்கிறாரா நம்ம ஸ்டோரிக்கு? ஆமா, ஆனா நான் எதுல விட்டேன் அப்படியே பிரிங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்க, சொல்ற பேச்ச எல்லாம் கேட்காதரா, நீ அவங்க சொல்ற பேச்ச கேட்டேன்னு வச்சுக்கேன், அவங்கதான் அவங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க, உன்னை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன மன சொல்லிட்டாங்க, நீ அந்த நாட்டு ஜன, நீ உங்க நாட்டு ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா, அவங்க வந்தாங்கன்னா நான் எங்க அப்பா விட ரொம்ப மோசமான ஆளு, எங்க அப்பா உசு பேத்தி விட்டுருக்காங்க. ஆமா, எங்க அப்பாக்கு நீங்க 10 மணி நேரம் வேலை பாத்தீங்கன்னா எனக்கு 20 மணி நேரம் வேலை பாக்கணும். நீங்க வேறங்க பெரியவங்க பேச்ச கேக்கல, நீங்க வேற பைபிள போய் ஒழுங்கா வாசிங்க, பெரியவங்க பேச்ச கேக்கல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்ச கேட்டாரு. என்னடா இவ்வளோ புத்திசாலி இல்லாம இருக்கு. ஆமா பாத்துங்க, புத்திசாலி எவ்வளவு பெரிய ஆளு அவங்க அப்பா. ரெண்டு நாள் போன பிறகு ஜனங்களை ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னார்ல ரகுபயம் ராஜா, ரெண்டு நாள் கழிச்சு அவங்க நாட்டு ஜனங்க வந்தாங்க, ராஜா நமக்கு நல்லது பண்ணுவாரு, நமக்கு நல்லது செய்வாருன்ற எண்ணத்தோட வந்தவங்க கையில. ஆமா, ரகுபயம் ராஜா என்னதமா பண்ணிட்டாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னபடியே சொல்லிட்டாரு, அதே போலதான் நீ உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்க இந்த நாட்டை விட்டே வெளியே போறோம். அவங்க அப்பா காலத்துல அவர் எத்தனை நாட்டுக்கு ராஜா வந்தாரு, 11 நாட்டுக்கு ராஜா வந்தாரு. இவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்ச கேட்டதுனால அந்த 11 நாட்டுல 10 நாட்டு ஜனங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. 11 நாட்டுக்கு ராஜா வந்தவரு இப்ப ஒரே ஒரு நாட்டுக்கு தான் ராஜா. அவர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, பெரியவங்க பேச்ச கேட்டுதான் இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இன்னைக்கும் நிறைய இடத்துல பெரியவங்க பேச்ச கேட்கறதே இல்லைன்னு அந்த 10 நாட்டு ஜனங்களும் பிரிஞ்சு போய் வேற ஒரு ராஜா உருவாக்கிட்டாங்க. பாவம் ரகுபயம் ராஜா, ஒரே ஒரு நாட்டுக்கு 11 நாட்டுக்கு ராஜா வந்தவரு இழந்து போயிட்டாரு பாருங்க. இன்னைக்கும் அப்படிதானே நிறைய இடத்துல பெரியவங்க பேச்சு நம்ம கேட்கறதே இல்லைன்னு அவங்க ஒரு அனுபவத்துல சொல்றாங்க. நல்லா சொல்லுங்க, இந்த பசங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க, பெரியவங்க பேச்சு கண்டிப்பா வந்து கேட்கணும், பைபிள் சொல்றதும் வந்து கேட்கணும். இது எல்லாத்தையும் காட்டிலும் ஏசப்பா என்ன சொல்றாரு, பைபிள்ல எப்படி எல்லாம் சொல்றாருன்னு சொல்லி நம்ம வாசிச்சு. ஆமா, ஏசப்பா யார் மூலியமா பேசுவாங்கன்னா பெரியவங்க மூலியமா தான் பேசுவாங்க, புரியுதுங்களா? நிறைய இடத்துல பெரியவங்க பேச்ச நம்ம அசட்டை பண்றோம், ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்ச கேட்கிறோம். இன்னொன்னு தெரியுமா, ஸ்கூல் படிக்கிற பசங்க மத்தியில ஒரு பெரிய பரவலான ஒரு துர்ச்செய்தி பரவிட்டு இருக்குன்னு. என்ன துர்ச்செய்தின? பசங்க என்னதான் சொல்றாங்க, சச்சின் பச்சது வெறும் 10வது தான்டா, அவர் பெரிய ஆள் அவளையான்றாங்க. அதாவது அம்பானி பச்சது வெறும் 10வது தான், அவரு பெரிய ஆள் அவளையா, படிக்காதவரா பெரிய ஆள் ஆகும்போது நம்ம மட்டும் பெரிய ஆள் ஆக முடியாதா அப்படின்னு சொல்றாங்கன்னு. பசங்களா நல்லா கேட்டுங்க, எல்லாராலையும் சச்சின் ஆக முடியாது, எல்லாராலையும் அம்பானியும் ஆக முடியாது. முதல்ல அந்த மாதிரி தேவையில்லாத ஆலோசனை கொடுக்குறவங்க, தேவையில்லாத ஐடியா கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன பண்ணணும், கட் பண்ணணும். கட் பண்ணாதான் ஏசப்பாவோட பேச்சை கேட்க முடியும், அதாவது பெரியவங்களோட பேச்சை கேட்க முடியும். ஆனால் பசங்க இப்போதைக்கு பசங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெருசுங்க பேசினாலே கழுத்து அருகுதுன்னு சொல்றாங்கண்ணா. அப்படிலாம் சொல்லாமா, பெரியவங்கன்னு சொல்லி மரியாதையோட சொல்லணும்னா இன்னும் நிறைய பசங்க என்ன தரமா பண்றாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போறாங்க, அந்த பஸ்ல இருக்கிற பெரியவங்க சொல்றாங்க ஃபுட்பால்லாம் அடியாத தம்பி, நீ வேற எதனா பஸ் வந்துச்சுன்னா கீழே வந்தனா செத்து போயிட தம்பி, பாத்து தம்பி அப்படிலாம் வந்து சொன்னாலும் ஏ பெருசே கம்னேரே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி மரியாதை இல்லாம பேசுறாங்க. அவ்வளவு பெரிய மரியாதை இல்லாம பாருங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? பெரியவங்க எதனால சொல்ற மறுபடியும் சொல்றேன், அவங்க அவங்களோட அனுபவத்துல சொல்றாங்க, அவங்க எப்பயுமே கொடுக்குற ஆலோசனை நல்ல ஆலோசனையா தான் இருக்கும்.
புரியுதுங்களா? புரியுதா பசங்களா? அப்பா அம்மா உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தாத்தா தாத்தா பாட்டி பேச்ச மதிச்சு அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்க நடக்கணும். ஏன்னா ஏசப்பா அவங்க மூலியமா தான் பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க குடுக்கற கெட்ட ஆலோசனைய கேட்க கூடாது. முன்னாடியே சொன்னல பாரு, போலீஸ் வந்து நல்லா சாரை துரத்திட்டு இருக்குது. கெட்ட ஆலோசனை கேட்டதுனால தான் இப்போ அவர் கஷ்டப்படுறாரு. நீங்களும் அண்ணன் சொன்ன மாதிரி நல்ல ஆலோசனை கேளுங்க, நல்ல பசங்களா இருங்க. காட் பிளஸ் யூ. அண்ணா வசனம் சொல்லியே கொடுக்கலண்ணா. சொல்லுங்க. இப்போ நான் பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வசனம் சொல்லி தர போறேன். ஒன்னே ஒன்று சீக்கிரம் சொல்லுங்க. பசங்க சங்கீதம் ஒன்னு ஒண்ணுண்ணா நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பசங்க வாசிக்கலாமா? துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சூப்பர்ண்ணா. அன்புலேசப்பா இந்த நல்ல வேலைக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை ரெகபோத் மூலயமா பசங்களை மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கும் கெட்ட ஆலோசனை குறித்து நாங்கள் கதையை கேட்டோம், நாங்கள் வசனத்தை கேட்டோம். ஆண்டவரே எங்கள் பசங்க எந்த ஒரு கெட்ட ஆலோசனை விழக்கூடாது. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல விவேகத்தை கொடுங்க. அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. சகலத்தையும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் மூல ஜெபக்கெஞ்சல் பிதாவே ஆமென். ஓகே பசங்களா, மறுபடியும் அடுத்த வாரம் ரெகபோத் கிட்ஸில் மீட் பண்ணுறோம். பாய் பசங்க. பாய் சார் 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 சார்.